வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஹேமர் ப்ரெஷர் ஃபுட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம இந்த ப்ரெஷர் ஃபுட் குதிரை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸோட ஓரங்கள் அண்ட் வந்து நம்ம ஏதாவது கவுன் ஃப்ராக் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதோட எஜ்ஜஸ் வந்து ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போது சீக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சீல வச்சுட்டு எப்போவுமே வந்து நீடில் வந்து மேலே தான் இருக்கணும் நம்ம இது சேஞ்ச் பண்ணும்போது. இப்போ நான் சீல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இது பார்த்திங்கன்னா 1.5 வைக்கிறேன். இந்த ஃபுட்டில் வந்து சென்டரில் ஒரு சின்ன கர்வ் மாதிரி இருக்கும், ஒரு கூன் மாதிரி, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளாத்தை இந்த மாதிரி நம்ம வந்து குதிரைக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சின்ன கோன் மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம துணியை இப்படி மேலே விட்டு பிடிச்சிக்கணும். அது நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரே அளவாக நம்ம ஒரு 1/4 இன்ச் பிடிச்சோன்னா அந்த 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம கரெக்டாக அந்த 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் அளவுக்கு லாங்கில் ஒரு கையில் பிடிச்சிட்டு கை பக்கமாக ஒரு இது பிடிச்சோம் அப்படின்னா அந்த இது மாறாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம நெட்டு இல்லை வந்து சிந்தட்டிக் இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியல் இதிலெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஓரங்கள் அடிப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து உருட்டி தைச்ச மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் வந்து பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.